வணக்கம். இன்றைக்கு வந்து ஃபியூச்சர் ரைடிங் சம்மந்தமாக கொஞ்சம் பார்ப்போம். ஃபியூச்சர் ரைடிங் வந்து நீங்கள் வளமையாக வந்து ஸ்பாட் ட்ரேடிங் வந்து செய்கிறீங்களாக இருந்தால் நீங்கள் ஃபியூச்சர் ரைடிங் என்ன மாதிரி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்களா தெரியும், உங்களோட ஃபர்ஸ்ட்டாக வந்து அஞ்சு ஐக்கன் இருக்கும் கீழே பாட்டம் லைனில். ஒன்று வந்து கோமெண்ட் ஒன்று இருக்கும், அடுத்தது மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்கும், அடுத்து ரேடிங்னு ஒன்று இருக்கும், அடுத்து ஃபியூச்சர்னு ஒன்று இருக்கும். இந்த ஃபியூச்சரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்களா நீங்கள் ஃபியூச்சருக்கு உள்ளுக்கு போகலாம், ஃபியூச்சர் மார்க்கெட்டுக்கு போகலாம். அப்படி இல்லை, நீங்கள் மார்க்கெட்டில் போய் ஃபியூச்சரை போய் கிளிக் பண்ணிங்கன்றாலும் இந்த ஃபியூச்சர் மார்க்கெட் என்ன மாதிரி செய்கிறன்றதுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட்டாக வந்து இந்த ஃபியூச்சர் மார்க்கெட் வந்து செய்கிறதுக்கு முதல் வந்து உங்களோட மார்க்கெட்டில் ஒரு ஸ்பாட் ட்ரேடிங்கில் நீங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் செஞ்ச அனுபவம் வந்து கட்டாயம் இருக்கணும். இருந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் ரெண்டிங் என்ன மாதிரி போகும், எங்கே வந்து ஸ்டாப் லாஸ் வைக்க வேணும், எங்கே வந்து செல்லிங் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண வேணுமன்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட்டாக ஆரம்பத்தில் இப்போ வந்து பாப்பம் வந்து ஒரு காயின் ஒன்று நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு காயின் ஒன்றை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கள் என்று சொன்னால் நீங்கள் ஐஓடி யூஎஸ்டிடி ஃபேராக வந்து செலக்ட் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு இந்த காயின் வந்து நீங்கள் மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு தேவையான அனலைஸை பார்க்குறதுக்கு இஎம்ஏன்னு இருக்குது, மார்ஜினல் அவரேஜ்ன்னு இருக்குது, அடுத்தது இஎம்ஏ இருக்குது, அடுத்தது பவுல்ன்ற ஒரு இருக்குது, அடுத்தது வந்து சார் அடுத்தது ஆர்எஸ்ஐ இருக்குது, எம்எஸ்சிடின்னு சொல்லி ஒன்று இருக்குது, இப்படி நிறைய அனலைசஸ் இருக்குது. இதில் நீங்கள் எல்லா அனலைஸையும் தெரியாட்டியும் ஒன்றெண்டு அனலைஸை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் படித்துக்கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னென்னு சொன்னால் ட்ரேடிங்கை செய்ய முதல் அதுதான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதன் பிறகு நீங்கள் வந்து ஒரு காயினை வந்து நீங்கள் பார்க்குறீங்க, இது மார்க்கெட் வந்து இதில் வந்து மேலுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கேண்டில்கள் இருக்குது. இது நீங்கள் 1 மினிட் கேண்டிலை செலக்ட் பண்ணலாம், அடுத்தது வந்து 3 மினிட் கேண்டிலை செலக்ட் பண்ணலாம், அடுத்தது 5 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், 2 ஹவர் அப்படின்ட்டு இருக்குது. நீங்கள் வந்து நம்ம இந்த ஃபியூச்சர் ரைடிங் பாவிக்கிறது பெரும்பாலும் 1 மினிட்ஸ், 3 மினிட்ஸ் அண்ட் 5 மினிட்ஸ் ரைடிங்கை வச்சு தான் நம்ம செய்வோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மேலுக்கு கிராஃப் வந்து என்ன மாதிரி மூவ்மெண்ட் ஆகி கொண்டிருக்குண்டு. அப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கிராஃபில் வந்து மேலுக்கு டாப்பில் வந்து செல்லிங் பொசிஷனில் இருக்குது, இனி வந்து டவுன் ஆக போகுதுன்னு சொன்னால் நீங்கள் செல் ஆர்டர் அடிக்கலாம். செல் ஆர்டர் அடிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட வந்து இதில் காயின் இருக்க வேணும். நீங்கள் காயினை மாற்றுறதுக்கு ஃபர்ஸ்ட்டாக வந்து உங்களோட ஸ்பாட்டில் இருக்கிற பேலன்ஸை வந்து நீங்கள் இதுக்குள்ளே கொண்டு வரணும். மேக்ஸிமம் கொடுத்துட்டு நீங்கள் இங்கே கன்ஃபார்ம் ட்ரேட் பண்ணிங்களேன்னா இந்த பேலன்ஸ் வந்துடும். அதன் பிறகு நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு $1 இருக்குமென்றாலும் நீங்கள் $29 சொல்ல வரைக்கும் வந்து 20X வந்து ரேடிங் பண்ணலாம். நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னு சொன்னால் ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறீங்களான்னு சொன்னால் ஒரு 5% வச்சு நீங்கள் ரேடிங்கை வந்து செஞ்சு கொள்ளுங்கள். அதன் பிறகு நீங்கள் 4 அல்லது 5% வைங்க, பட்ஜெட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த செல் ஆர்டர் ஷார்ட் ஆர்டர்ண்டா ஷார்ட் ஆர்டர் கொடுத்தீங்களா உங்களுக்கு வந்து இந்த ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகும். இந்த ரேடிங் பார்த்தீங்கன்னா இதில் ஓடிக்கொண்டிருக்கும். ஐஓடிஎக்ஸ் கொடுத்தேன்னா இதில் செல்லிங் ஆர்டர் இருக்குது. அதுக்கு முதல் வந்து நான் 2 ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கிறேன், பிஎன்பி ஒன்றும் அடுத்தது ஏடிஏ ஃபேரம் வந்து நான் ஆரம்பத்தில் லான்ச் பண்ணிக்கிறேன். இப்போ 2 வந்து ஓடிக்கொண்டிருக்கு. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு போய்கொண்டிருக்குன்ற விஷயம் வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு இந்த இதில் இருக்குன்னு தெரியும். நீங்கள் உடனே வந்து இந்த ஓகே இந்த ப்ராஃபிட் வந்து போதுமென்று சொல்லி சொன்னீங்கள்னு சொன்னால் இந்த க்ளோஸ் பேட்டர்ன் பொசிஷனை வந்து கிளிக் பண்ணிங்களென்றால் உங்களுக்குரிய அதுக்குரிய உங்களோட ப்ராஃபிட் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நீங்கள் இதில் ரேடிங் ஹிஸ்ட்ரியில் பார்க்குறேன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற அந்த ஃபைலில் கிளிக் பண்ணிங்களேன்னு சொன்னால் உங்களோட ஆர்டர் ஹிஸ்ட்ரி தெரியும், என்ன மாதிரி ரேட் ஹிஸ்ட்ரி தெரியும், உங்களோட ரேட் முதல் செஞ்ச நீங்கள் ரேடிங்கிற பாஸ் ஹிஸ்ட்ரி எல்லாம் வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பெரும்பாலும் வந்து நீங்கள் பெரிய ப்ராஃபிட் வரும் வரைக்கும் எது பார்க்க போனால் ஒரு 3% நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கிறது ஒரு 3% வந்து வரக்கூடிய மாதிரி, அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து போடக்குள்ள வந்து ஒரு 1% லாஸ் ஆகக்கூடிய மாதிரியும் ஸ்டாப் லாஸ்ட்டை போட்டுக்கொண்டுருங்க. என்ன ப்ரைஸில் வந்து பொசிஷன் ரிக்கர் ஆகணுமென்ற விஷயத்தை வந்து நீங்கள் போட்டுக்கொண்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த விஷயம். இதோட மேலதிக தகவல் வேணும்னு சொன்னால் நீங்கள் கீழே வந்து வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி ஃப்ரெண்ட்ஸ், பாய்.